வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவர்களுக்கும் குருவர்களுக்கும் நமது பூர்வ சக்தி நகர் பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. முக்கியமாக ஜம்புலிங்கம் ஐயா அருமையாக நடத்திட்டு வராங்க, அவங்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றி. இன்று நாம் சிந்தனை எடுத்துக்கின்ற தலைப்பு குழந்தைகளின் குறும்பே கரும்பு என்பது. குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மரணை சொல் கேளாதவர். இது திருவள்ளுவரின் வாக்கு. இன்று நாம் ஒரு தாயாக தந்தையாக உழைக்கின்றோம், வாழ்க்கையில் உயர்கின்றோம். அனைத்தும் நம் குழந்தைகளுக்காக தான். அந்த காலத்துல ஒரு வீட்டுல 10 குழந்தைகள், 12 குழந்தைகள் இருந்தாங்க. இந்த காலத்துல வந்து இருக்கிறது பேருங்க, 1-2 பேர் இருக்காங்க. அந்த காலத்துல வந்து வளர்ச்சி பிரமாதமாக இருந்தது. யாரும் யாரும் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. 10 குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தை நன்றாக வளர்ந்தார்கள். இன்று 1 குழந்தையோ 2 குழந்தையோ வைத்து விட்டு நம்மளால் அதை வளர்க்க கஷ்டப்படுகின்றோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இது ஒரு அருமையான தலைப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். குழந்தைகள் சிறுவயதில் இருக்கும் பொழுது தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பார்கள். ஓடி ஆடுவது, ஏறிவது, குதிப்பது எல்லாம் என்னால் முடியும். அந்த எண்ணம் அந்த சிறு வயதில் ஓங்கி நிற்கும். ஆனால் தாய் தந்தையருக்கு பயம், குழந்தை கீழே விழுந்து விடுவாளோ, அப்படி ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ என்ற பயத்தில் அந்த குழந்தைகளுக்கு நாம் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை ஊட்டுகிறோம். அந்த பயத்தை ஊட்டும் பொழுது அந்த குழந்தை தனது திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்கிறது. அந்த சிறு வயதில் குழந்தைகள் எதை வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளலாம். பல துறைகளில் பல மொழிகள் கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்காக நம்ம இப்ப பாக்குறோம், நிறைய வீடியோஸ் வருது. அபிக்யா ஆனந்த் பாக்குறோம், அந்த அருமையான ஒரு 14 வயது குழந்தை அருமை. எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க அவங்க, சொல்லாத விஞ்ஞானம், அஸ்ட்ராலஜி, மற்ற நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே அந்த அறிவு வந்திருக்கு இந்த குழந்தைக்கு. இது போல் எல்லா குழந்தைகளும் அறிவில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அப்ப அந்த குழந்தைகளுடைய அறிவையும் ஆற்றலையும் நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு ஊக்கமாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், ஆசையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் சின்ன வயதுலேயே நிறைய சேட்டை பண்ணுவாங்க. சேட்டை செய்யும் பொழுது அதை ரசிக்க வேண்டும், ஆசையாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சேட்டையிலும் அர்த்தம் இருக்கும். குழந்தைகள் சிறு வயசுல வந்து அவங்களுக்கு வந்து படைப்பாற்றல் மிக அதிகம், கிரியேட்டிவிட்டி. இதை எப்படி செய்வது, அதை எப்படி செய்வது. குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது பொருள் கொடுத்தீங்கன்னா அதை துண்டு துண்டா ஆக்கி அதை கழட்டி போட்டு அதை மாற்றி அப்படி பண்ணி இப்படி பண்ணி மாற்றி செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் காரணம் என்ன, அந்த மூளை சிந்திக்கிறது, சிந்தித்து செயல்படுகிறது. நமக்கு தான் பயம், அந்த குழந்தை தப்பு செய்து விடுமோ என்று பயம். நிறைய ஒரு இடத்துல உதாரணம் பார்க்கணும் நீங்க தினமும். உதாரணத்துக்காக என்னுடைய குழந்தை, பெரிய குழந்தை சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒரு 3-4 வயது இருக்கும். எங்களுடைய தாயார் வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு 10 பேர் சாப்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் தட்டிலும் இட்லி வச்சாச்சு. இந்த குழந்தைய தட்டில் வந்து 2 இட்லி வச்சிருக்காங்க. வைத்த உடனே என் தந்தையார் சொல்றாங்க, இப்ப யார் வேகமாக தட்டை காலி செய்கின்றீர்களோ அவங்களுக்கு பரிசு சொல்றாங்க. உடனே இவள் என்ன செய்தாள், அந்த தட்டை அப்படியே கவுத்தி கீழே இட்லியை போட்டு விட்டு நான் தான் முதலில் காலி செய்தேன் என்று பரிசு கேட்கின்றாள். அங்க ஒரு அது சேட்டையாக இருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி வருகிறது. நான் பரிசை வாங்க வேண்டும், அப்ப என்ன செய்யலாம், அப்ப நம்ம என்ன செய்யறோம். ஜெந்தர்லாவே இதுமாதிரி செய்யும் பொழுது குழந்தைகளை கண்டிக்கின்றோம், அடிக்கின்றோம். அது செய்வதா, அது சரியா? கண்டிக்கும் பொழுதும் தவறு செய்யும் பொழுதும் நாம் சில நேரங்களை ஊக்கப்படுத்தலாம். ஆனால் அடிக்கும் பொழுதோ திட்டும் பொழுதோ
அந்த குழந்தையின் படைப்பாற்றல் குறைந்து விடுகிறது, தன்னம்பிக்கை உடைந்து விடுகிறது. அப்ப என்ன செய்யலாம்? அந்த குழந்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊக்கப்படுத்த வேண்டும். நிறைய வீட்டில் பார்க்குறோம் குழந்தைகள் அடிப்பது திட்டுவது. ஆராய்ச்சி படி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் அடிப்பதற்கோ திட்டுவதற்கோ உங்களுக்கு உரிமை கிடையாது, உரிமை கிடையாதுன்னு சொல்கிறேன். சரி, இப்போ என்ன செய்வது? அப்போ என்ன தான் செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தையை அன்பு பாராட்டுங்கள், ஆசையாக இருங்கள், அந்த குழந்தையை ஊக்கப்படுத்துங்கள். நிறைய அப்பா அம்மா என் குழந்தைய கூட்டு வராங்க, என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறா, சேட்டை பண்றா, அது பண்றா, இது பண்றா, நிறைய பேர் சொல்லவன்னு சொல்றாங்க. ஆனால் 80% நேரம் நான் கவுன்சிலிங் செய்வது அப்பா அம்மாவுக்கு தான், குழந்தைகள் கிடையாது. அப்போ குழந்தைகள் எவ்வளவோ திறமைகள் இருக்கின்றது, அதை வெளிக்கொணர வேண்டும். அதுவே நம் தாய் தந்தையரின் கடமையாகும். நம்ம நிறைய வீட்டுல என்ன பண்றோம்னா, என் குழந்தை முதல் மார்க் வாங்க வேண்டும், படிப்பில் உயர வேண்டும், சிறக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், தவறல்ல. ஆனால் மார்க் வாங்கவில்லை என்றால் வருத்தப்படுகின்றோம். இந்த காலத்தில் குழந்தைகளை ஒரு மார்க் வாங்கும் இயந்திரமாக மாற்றிவிட்டோம். அது மிக மிக தவறு. அப்ப எதுக்காக குழந்தையை வளர்க்கின்றோம்? மார்க் வாங்குவதற்காக அல்ல, முக்கியமாக எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்காக. இது போட்டி நிறைந்த உலகம். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் என் குழந்தை சமாளித்து முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நாம் அந்த குழந்தையோடு அன்பாக ஆசையாக அன்பு பாராட்டினால் அந்த குழந்தை நன்றாக வளரும். சிறு வயதில் குழந்தை என்ன செய்யும்? அம்மாவையோ அப்பாவையோ இமிட் செய்வாங்க. அம்மாவுடைய பெரிய ஷூல காலை போட்டுப்பாங்க, அப்பாவோட சட்டையை போட்டுப்பாங்க, அம்மாவுடைய சாரியை போட்டுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை சின்ன வயசுலன்னா அம்மா மாதிரி ஆகணும், அப்பா மாதிரி ஆகணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அம்மா அப்பா தான் முன்மாதிரி, ஒரு மாடல், ரோல் மாடல். அந்த குழந்தை நினைக்கிறது சின்ன வயசுல, அம்மா தான் எனக்கு பெரிய ஆளு, அம்மா மாதிரி நான் வரணும், அப்பா மாதிரி வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு ஒரு அருமையான தாய் தந்தையராக நாம் இருக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த இரண்டையும் சமமாக கொண்டு போக வேண்டும். அதாவது நம்ம சில என்ன பண்றோம்னா, ஒழுக்கம் சொல்ல வேண்டும் சொல்லி சொன்னா தப்பாக சொல்ல வேண்டியதில்லை, அதையும் ஆசையாக அன்பாக அறிவாக சொல்லினால் அது குழந்தை கேட்கும். அந்த அணுகுமுறை, அன்பான சூழ்நிலையை உருவாக்கி அந்த குழந்தைக்கு நாம் அன்பு பாராட்டும் பொழுது எதையும் அந்த குழந்தை சாதிக்க முடியும். நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக்க வேண்டும் சின்ன வயசுல இருந்தே. அது எப்படி செய்வது? இதை செய்ய அதை செய்ய சொன்ன கேட்க மாட்டார்கள். கதைகள் மூலமாக, நல்ல வீரக்கதைகள், பழைய கதைகள் சொல்லி, அந்த கதையில் வருகின்ற கேரக்டரை சொல்லி சொல்லி சொல்லி, இது மாதிரி வரணும் வரணும்னு சொல்லும் பொழுது, வந்தால் நல்லது என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை அந்த அருமையான விஷயங்களை கற்றுக்கொள்ளும். இந்த காலத்துல வந்து நிறைய வீட்டுல பாக்குறோம், என் குழந்தை இது மாதிரி இல்லையே, இந்த திறமை இல்லையே, அந்த திறமை இல்லையே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனையோ வீட்டுல குழந்தைகளே இல்லை, கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ டெஸ்ட் போறாங்க, டாக்டர் போறாங்க, பணம் செலவு பண்றாங்க. சில சில வீடுகள் வந்து குழந்தை பிறக்குது, சில குறைபாடுகளோடு பிறக்குது. உதாரணத்துக்கு, நான் என்னுடைய குழந்தை ஒரு டாக்டராக இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்கே போய் பார்க்குற சில நேரங்களில் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் குழந்தையா இருக்காங்க, அங்கே நிறைய பெற்றோர் உட்கார்ந்து குழந்தை வச்சிருக்காங்க. என் குழந்தை ஒரு வார்த்தையை பேசாதா, என் குழந்தை என்னோட பேச மாட்டாளா, விளையாட மாட்டாளா, பேச மாட்டார்கள் அந்த குழந்தைகள். நம்ம வீட்டு குழந்தைகளோ நிறைய பேசுறாங்க, நிறைய விளையாடுறாங்க, அதுவும் குறை சொல்கின்றோம். அப்போ ஆண்டனுக்கு அருமையான குழந்தை கொடுத்துக்கின்றாரே, அன்பாக இருக்கலாமே, அந்த குழந்தையோடு நன்றாக இருக்கலாமே. சமீபத்தில் வந்து நம்ம நிறைய இந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு நிறைய ஓடிட்டு இருக்கு, இந்த சைனீஸ் குழந்தைகள், ரெண்டு குழந்தைகள் பார்த்துருப்பீங்க, நிறைய சேட பண்றாங்க. அந்த தாய் தந்தையை பார்த்தீங்கன்னா எப்படி விளையாடுறாங்க, குழந்தைங்க அந்த இந்த சின்ன வயசுல சேட்டை சேட்டு நிறைய சேட்டும். குறும்பே செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? அறிவு குறையவிடும். என்னன்னா குறும்பு செய்யும் பொழுது
பல புதிய விஷயங்களை கண்டுகொள்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த சின்ன வயசுல வந்து குழந்தைங்க அறிவுரையே பிடிக்காது, அறிவுரை சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அன்பாக செயல்கள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் நம்ம ஒரு முன்மாதிரியாக இருந்தால் அந்த குழந்தை நிச்சயமாக அதை கற்றுக்கொள்வார்கள். நிறைய வகுப்புல பாக்குறோம், ஸ்கூல்ல எல்லாம் கடைசி பெஞ்சுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எல்லாம், மாப்பிளை பெஞ்ச் சொல்லுவாங்க. அது யாரு முக்கியமானதுக்காக பாத்தீங்கன்னா, படிக்காத குழந்தைகள். அதாவது அப்படி ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு படிக்க மாட்டாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நம் நாட்டின் சிறந்த சாதனையாளர்கள் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குழந்தை ஃப்ரண்ட் இருக்காங்களோ பேக்ல இருக்காங்களோ, அந்த குழந்தைக்கு உள்ள நிறைய திறமைகள் இருக்கின்றது, அதை நான் வெளிக்கொணர வேண்டும். சரி, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அப்ப ஒரு தாய் தந்தையாக எனக்கு என்னதான் கடமை இருக்கின்றது? இரண்டு கடமைகள். ஒன்று, உங்கள் குழந்தைக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்க. டாக்டர் ஆகலாமா, ஒரு இன்ஜினியர் ஆகலாமா, ஒரு வக்கீல் ஆகலாமா, ஒரு கலெக்டர் ஆகலாமா, அது ஒரு நாள் இரண்டு நாள் வருகின்ற விஷயம் இல்லை. பல வருடங்கள் அறிவை கொடுத்து அந்த குழந்தை ஒரு காலகட்டத்தில் இதுதான் ஆக போறேன் என்று சொல்லுவாங்க. அது ஏன் என்று கேட்டு அதை விளக்கமாக புரிந்து அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும், இந்த குழந்தையை ஊக்கப்படுத்துங்கள். உன்னால் முடியும், நீ சாதிக்க முடியும், உன் திறமைகள் இருக்கின்றது என்று ஊக்கப்படுத்தினால் அந்த குழந்தைகள் நிச்சயமாக அந்த சாதனையை கொண்டு வருவார்கள். முக்கியமான என்ன, குழந்தை நிறைய பாராட்ட வேண்டும் குழந்தைகளை. எதுக்கு பாராட்டணும், சில சாதனைகள் செய்யும் பொழுது. அதுக்காக சாதாரண விஷயத்த பாராட்ட வேண்டிய தேவை கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு வீட்டு குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்க, அதுக்காக பெரிய பாராட்ட வேண்டியது, அது வந்து சாதாரண விஷயங்கள். இப்போ வந்து ஒரு பரிசு வாங்கி வந்திருக்காங்க ஸ்கூல்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க, பாராட்டுங்கள். பாராட்டம் சும்மா பாராட்டக்கூடாது, பாராட்டும் பொழுது அதை விளக்கி சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு, உங்கள் குழந்தை வகுப்பில் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அப்ப என்ன சொல்லணும், வெரி குட், சூப்பர், சந்தோஷமா நல்லா பண்ணிருக்கீங்கம்மா, எப்படி நல்லா பண்ணீங்க, நீங்க லாஸ்ட் ஒன் மந்த் நல்லா படிச்சீங்க, லாஸ்ட் ஒரு வாரமா பத்து நாளா நல்லா எஃபர்ட் போட்டீங்க, அதனால் உங்களால் இந்த மார்க் வாங்க முடிந்தது. அப்ப அந்த குழந்தை உணர்கிறது, நான் எஃபர்ட் போட்டேன்னா நான் சாதிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு தருணத்திலும் அந்த குழந்தையை நாம் திங்க் பண்ண வைக்கின்றோம், யோசிக்க வைக்கின்றோம். குழந்தைக்கு பிடிக்காத ரெண்டு விஷயம், ஒன்று மைக்ரோ மேனேஜ்மெண்ட், நுணுக்கமாக கவனிப்பது. எங்க போனேன், யார்கிட்ட போனேன், என்ன பேசினேன், குழந்தைகள் பிடிக்காது. அப்ப என்ன செய்யலாம், ஒரு பெரிய வட்டம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. நீ வந்து இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். நீ ஒழுக்கமான குழந்தையாக இருக்க வேண்டும், நீ நன்றாக படிக்க வேண்டும். இதை மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து கவனிங்க, நுணுக்கமா கவனிக்காதீங்க. சைக்காலஜி ஒரு பேர் இருக்குங்க, அதுக்கு பேர் வந்து என்ன, நுணுக்கமாக கவனித்தால் அதுக்கு பேர் ஹெலிகாப்டர் பேரண்டிங் சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர் என்ன பண்ணும், அப்படி மேலே வந்து வட்டம் விட்டே கொண்டே இருக்கும், அதுபோல் இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணணும், அது மாதிரி நுணுக்கமாக கவனிக்காமல் அவனுக்குள்ள ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லீவை கொடுத்து நாம் அதை கண்காணித்தால் அந்த குழந்தை நன்றாக வளருவார்கள். இரண்டாவது என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு பேசுவது. நீ வந்து உங்க மாமா பையன் மாதிரி படிக்க மாட்டேங்கிற, அண்ணன் மாதிரி படிக்க மாட்டேங்கிற, பக்கத்து பையன் மாதிரி படிக்க மாட்டேங்கிற, அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா, குழந்தை பிடிக்காது. ஏனென்றால் குழந்தை நினைக்குது என் திறமை வேற, அந்த குழந்தை திறமை வேற. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, என் திறமையை நான் பயன்படுத்த போறேன், கம்பேர் பண்ணும்பொழுது குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளை மூன்று நேரம் தொட வேண்டும் ஒரு நாளில். எந்த மூணு நேரம், காலையில் அந்த குழந்தை படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது தாயோ தந்தையோ அங்கே சென்று அந்த குழந்தையை எழுப்பி விட்டு வணக்கம் செலுத்தி வாழ்க வளம் என்று சொல்லி அந்த குழந்தையை கூப்பிட்டு வர வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் பொழுது அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க, அன்பு பாராட்ட வேண்டும். மூன்றாவது, அந்த குழந்தை படுக்க போகும் பொழுது இந்த மூன்று நேரத்திலும் தாயோ தந்தையோ அந்த குழந்தை பார்த்து பேசும் பொழுது அந்த குழந்தை சந்தோஷம் அடைகிறது,
என்னை பார்த்துக் கொள்வதற்கு என் தந்தை இருக்கின்றார்கள், என் தாய் இருக்கின்றார்கள். அது அந்த குழந்தையை நன்றாக வளர வைக்கின்றது. அடுத்தது முக்கியமாக என்னன்னா உணவு பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்னு ஆகிப்போச்சு நிறைய விஷயங்கள். அப்புறம் என்ன பண்ணும் குழந்தைகளுக்கு வந்து என்ன சாப்பாடு வேணும்னு சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது, எது நல்லது எது வேண்டியது இல்லை அல்ல. அப்ப இன்னொன்று வீட்டில் சமைக்கின்றோம், நாமும் அதுபோல் நடக்க வேண்டும். இல்லை அப்பா வேறமா சாப்பிடுவாங்க, அம்மா வேறமா சாப்பிடுவாங்க, நீ தான் சாப்பிடணும் குழந்தை கேட்காது. சரி ஜங்க் ஃபுட் கொடுக்கவே கூடாதா? கொடுக்காம இருக்க முடியாது. சரி மாதத்துக்கு ஒரு முறை அப்பப்போ எப்போது கொடுத்தீங்கன்னா ஏன்னா காரணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல பேசுது, எல்லாரும் பேசுறாங்க ஸ்கூல்ல, நான் இன்னைக்கு அங்கே போனேன், நான் பர்கர் சாப்பிட்டேன், கேஎஃப்சிக்கு போனேன், நான் வந்து மெக்டொனால்டு போனேன், அப்போ குழந்தை நான் போகவே இல்லையே அப்படி நினைக்கும் பொழுது அதன் கான்ஃபிடன்ஸ் குறைகிறது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு டீல் போடலாம், சரிக்கண்ணா மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம வெளியே போயிட்டு வரலாம், நம்ம இது சாப்பிடலாம், ஆனால் மாசத்துக்கு ஒருத்தர் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அந்த குழந்தை அதை எதிர்நோக்கி கவலைப்படாமல் வாழ்ந்து வாழ்ந்து வருகிறது. மற்றது நல்ல வீட்டில் வந்து நல்ல ஒரு நல்ல அருமையான சாப்பாடு, நல்ல சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் அசை உணவை தவிர்த்து நல்ல சைவமான சாப்பிட்டாலும் அந்த குழந்தை நன்றாக இருக்கும். அடுத்தது இப்போது முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து போச்சு. அந்த இது விஷயங்களை வந்து நாம் இந்த குழந்தைகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. குழந்தைகளுக்கு அறிவு மிகவும் அதிகம். உங்களை விட அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், நான் எங்கு செல்ல வேண்டும், எப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண வேண்டும், எப்படி மொபைலில் யூஸ் பண்ண வேண்டும் குழந்தை தெரியும். அப்போ என்ன பண்ணும் நம்ம வந்து சில குழந்தைகள் வந்து சில விஷயங்கள் சொல்லி சொல்லணும். அது மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பயன்படுத்தலாம், செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணலாம், ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணலாம். இப்போ முதல் உதாரணத்துக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது ஒரு குழந்தை இந்த சோசியல் மீடியாவுக்கு போகும் பொழுது இந்த செல்போன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், வார நாட்களில் லீவு நாளில் ரெண்டு மணி நேரம், கல்லூரி காலங்களில் வாரத்திற்கு ரெண்டு முறை, வாரத்துக்கு ரெண்டு அதாவது வார நாட்களில் ரெண்டு மணி நேரம், இதுவேளை மூணு மணி நேரம், வேலைக்கு போன பிறகு அவங்க விருப்பம். அப்ப என்ன செய்யணும், இதை வந்து நீங்க முடிவு பண்ணக்கூடாது, இதை அவங்க குழந்தையோட சேர்ந்து முடிவு செய்து விட்டு அந்த குழந்தை எத்தனை மணிக்கு நான் பயன்படுத்த போகின்றேன், ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் 5 முதல் 6 அந்த குழந்தை சொல்ல வேண்டும், 5 மணிக்கு அந்த போனை கொடுங்க, 6 மணிக்கு திருப்பி எடுத்துருங்க. அந்த போன் அந்த குழந்தையோடு இருந்தால் அது அதன் வளர்ச்சியை பாதிக்கும். சத்தம் வரும், செல்போன் வரும், பீப் வரும். அப்போ அது குழந்தை என்ன பண்ணணும், இது ஆசிரம் வந்துட்டு இருக்கும், பாதிக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் கொடுங்க, திருப்பி எடுத்துருங்க. இதுபோல் நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்தால் நிச்சயமாக அதன் பாதிப்பை குறைக்கலாம். பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியாது, பாதிப்பை குறைக்கலாம். இப்போ வந்து எங்க பார்த்தாலும் கேஜெட் அடிக்ஷன், எல்லாரும் வச்சிருக்காங்க போன், நான் வச்சிருக்கேன், நான் போன் கொடுக்க வேண்டாமா கொடுக்கலாமா கேட்கிறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க போன் கொடுங்க. ஏன் கொடுக்கல என்ன ஆகும், எல்லாரும் வச்சிருக்காங்க நான் வச்சுக்கலையே, அப்போ என்ன ஆகுது, என்கிட்டயும் ஃபோன் இருக்கு, அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நான் வீட்டு போய் யூஸ் பண்ண போறேன், வீட்டில் போய் பயன்படுத்த போறேன். ஏன்னா எனக்கு வந்து பியர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக போச்சு, ஸ்கூல்ல காலேஜ்ல பியர் ப்ரெஷர் ரொம்ப அதிகம், அப்போ எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தை தன்னம்பிக்கை இழக்கிறது. அடுத்தது முக்கியமாக சொல்லித் தர வேண்டியது வந்து சேமிப்பு. எப்படி பணத்தை அந்த அருமையை புரிய வைப்பது, என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன பிகி பேங்க், ஒரு சின்ன ஒரு உண்டியல் கொடுக்கலாம், கொடுத்துட்டு அப்பப்போ கிடைக்கின்ற பணத்தை அந்த குழந்தை அந்த பொருளில் போட்டு வச்சு அந்த குழந்தையின் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டி ஒரு பேங்க்லேயோ ஓப்பன் பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை அங்கே என்ன பணம் இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு அந்த குழந்தையை வைத்துக் கொள்ளட்டும், அப்படின்னு சந்தோஷம், என் பேரில் அவ்வளோ பணம் இருக்கு. அந்த ஆசை வரும் பொழுது செலவு செய்வதை குறைப்பார்கள். ஆட்டோமேட்டிக்காக பணம் சேவ் பண்ணணும்னு என்ன வந்துட்டாலே அந்த சேவிங்ஸ் ஆசை வந்தாலே வீண் செலவு செய்ய மாட்டாருங்க. அப்போ அந்த சேவிங்ஸ் ஆச்சு ஆசையை உள்ள கொண்டு வாங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்மளுக்கு லீவ் இருக்கு, 10 நாள் இருக்கு, இன்னும் 10 நாள் இருக்கு, அதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியாது, நேரத்தை என்ன செய்யலாம், நம் மகரிஷியின் நல்ல விஷயங்களை சொல்லித்தரலாம், இருவர்களுக்கு பண்பாடு, உடற்பயிற்சி செய்யலாம். நீங்களை வீட்டில் நீங்கள் செய்யும்பொழுது கூட செய்ய சொல்லலாம், நிச்சயமாக செய்வாங்க. அப்போ நான் குழந்தை நினைக்குது அம்மா உடற்பயிற்சி பண்ணுறாங்க, அப்பா உடற்பயிற்சி பண்ணுறாங்க,
கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க அப்படி சொல்றது தெரிய தெரிய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடற்பயிற்சி சில ஆசனங்கள் செய்ய சொல்லிக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு மலர் தவம் செய்து சொல்லித்தரலாம். பெரிய குழந்தைகள் நார்மல் தவமே செய்யலாம். இப்படி செய்ய செய்ய அந்த குழந்தைகள் அந்த தவறான வழிகளில் போவதை நாம் தவிர்க்கலாம். அதாவது இன்னைக்கு காலத்துல வந்து குழந்தைகள் வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் போறாங்க. ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். சென்னையில ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸ்கூல்ல ஒரு எச்எம் எனக்கு கூப்பிட்டாங்க ஒரு நாள். ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு. மாதிரி என்னுடைய எங்க ஸ்கூல்ல வந்து 8வது படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தவறாக போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து லவ் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. கிளாஸ்ல இதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் இதே நடந்துட்டு இருக்கு, படிக்க மாட்டேங்கிறாங்க. வந்து உங்களுக்கு பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூலுக்கு போனேன். அந்த 8வது அந்த ஸ்கூல்ல வந்து 8வது மட்டும் 300 பிள்ளைங்க இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஸ்கூல், 300 பிள்ளைங்க இருக்காங்க. முதல்ல பாய்ஸ் தனியா பேசினேன். பாய்ஸ் பேசி முடிச்சேன். அவனும் ரொம்ப ஒன்றும் பெரிய கோஆபரேட்டிவா இல்லை, பட் பறந்தாலும் பரவாயில்ல பேசி முடிச்சாச்சு. அடுத்து அந்த கேர்ள்ஸ் பேச வந்தேன். கேர்ள்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 குழந்தைங்க இருந்தாங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ஊக்க பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில வந்து இந்த ஆண் பெண் உறவு அப்படின்னு வரேன். என்ன சொல்றேன் அவங்க கிட்ட, இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே என்ன பண்றேன் அவங்க சொல்றேன் அவங்க கிட்ட, நீங்க எல்லாம் கண்டிப்பா லவ் பண்ணணும்னு சொன்னேன். உடனே சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப கை தட்டினா கை தட்டினாங்க. ஆனா எப்ப லவ் பண்ணணும், கல்யாணம் முடிச்சுட்டு லவ் பண்ணணும். ஆஃப் ஆயிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு உடனே ஒரு பொண்ணு எழுந்துச்சா என்று ஒரு கேள்வி கேட்டா, அங்கிள் கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் விட மாட்டாரே. இது தூக்க வாரி போட்டுச்சு எனக்கு. கடவுளே, நீ யார் லவ் பண்ணே உனக்கு தெரியல, ஆனா லவ் பண்ணி ஆசைப்படுறையே, வயது சரியில்லையே. அப்போ இது போல் நம் குழந்தைகள் தப்பான வழியில் போகாம இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும், வாழ்க்கை உயரணும் சிறக்கணும் என்று நினைத்தால் நாம் நிச்சயமாக அந்த குழந்தைகள் மேல் அன்பு பாராட்டி அவருடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். நிறைய வீட்டுல வந்து குழந்தைகளை தொட்டு பேசுறது கிடையாது. முத்தமிட வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும். அதுக்கு வயது ஒரு வரம்பல்ல. எந்த வயதிலும் குழந்தைகளை நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப அன்பாக வைத்துக் கொள்ளுங்கள், நெருக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் உங்கள் மேல் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பாசமாக இருக்கும் பொழுது தவறு செய்வது மிக 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 குறைவு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். நம் மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு சொத்து வைக்க வேண்டாம், அது முக்கியம் அல்ல. குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற கல்வியை கொடுங்கள், அதுவே அவர்களுக்கு பெரிய சொத்து என்று நம் மகர்ஷி சொல்றாங்க. இதே நாம் மனதில் வைத்துக் கொண்டு நம் குழந்தைகளை அன்பு பாராட்டி அவள் வாழ்க்கை உயர்வதற்கு நாம் எல்லா வழிகளும் ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த குழந்தைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிப்பார்கள். எந்த குடும்பம் அவர் செய்யதெல்லாம் ஒரு கரும்பாக தோணும். நம்மளுக்கு நிறைய குடும்பம் செய்யட்டும். குடும்பம் செய்ய 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 அவர்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள். நிறைய குடும்பம் செய்ய செய்ய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக குடும்பம் செய்யும் பொழுது தப்பாக நினைக்காதீர்கள். அவர்கள் ஊக்கப்படுத்துங்கள், அன்பாக இருங்கள், ஆசையாக இருங்கள். நிச்சயமாக ஒரு வெற்றிகரம் வெற்றியாக ஒரு குழந்தையை நீங்கள் உருவாக்குவீர்கள். இந்த சொசைட்டிக்கு அந்த குழந்தை ஒரு பெரிய சாதனையாளராக வருவார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.